சொல்லுங்க என்ன வரலாம். ஆமா, ஏன்னா பழைய எடை போடுதல் வரும். ஏன்னா உங்களுக்கு மொத்தம் இந்த பாதை வந்திருக்க மாதிரி ஒரு இது வரும்ல. அதுதானே, நீங்க மொத்தம் என்னமோ என்ன, எனக்கு மொத்தம் இந்த இது அப்படிதானே. வெற்றி காணணும் அப்படி இப்படின்லாம் கூட அஜெண்டா வச்சுக்காம சோதனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கிட்ட அக்செப்டன்ஸ் இல்ல, நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவா நிறைய புத்தி போயிடுச்சு வெளியில. அந்த எடைகள்லாம் வச்சுட்டு இருக்கோம், அளவிடுதல்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், எவாலுவேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால இது சோதனையா தெரியும். இப்போ திருக்குறிப்பு தொண்டர் பார்த்தோம், நம்ம திருப்பூர்ல சாதாரண வண்ணன் இறை எப்பத்தான் வந்து சோதனை பண்ணாம எப்படி, அதாவது இறை வருதுனாலே அங்க கண்டிப்பா சோதனைக்கு சோதனை நடக்குதுனால இறை வரப்போகுதுன்னு அர்த்தம், தெளிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? வேற வேற ஒரு இறை சித்தமா இருந்தா நான் இறங்குறேன். இங்கே சித்தம் போக்கு சிவத்துடைய போக்கு தானே சொல்றாங்க. சோ இறை சித்தமா அது வந்திருக்கு. யார் வார்த்தை சின்ன பையன் சொன்னா கூட உழுவாங்க. அவங்க ராமர் வந்து ஒரு வண்ணான் சொன்னான்னு சொல்லிட்டு அக்னியில குளிக்க சொல்றாரு சீதைய, அந்த மாதிரி போறது புராணங்கள். வேல்யூஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான புடம் போடுறதுதான் இங்க வந்து வாழ்வியல் தர்மமா இருந்திருக்கு. அதுக்கு தனியா வந்து ஒரு மானவமானங்களை என்டர்டெயின் பண்றது கிடையாது. ஏன் சோதனைன்னு சொன்னேன்னா வந்து பயம் வரும்பொழுது சோதனையா தானே பார்க்கப்படும் அந்த தருணம், அந்த பிரச்சனை. கரெக்டா? ஸ்மூத்தா எனக்கு போயிடக்கூடாதா? சோ எனக்கு ஸ்மூத்தா போயிடக்கூடாதான்றது எனக்கு இருக்கிறதுனாலதானே அது சோதனையா பார்க்கப்படுகிறது. அதனாலதான் சோதனை என்னென்னமோ இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் வரும். என்ன இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாலும் ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க, ஏத்து அசரக்கூடாது, ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க, அதை அங்கீகரிக்காதீங்க, போயிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பண்றது. உங்களோட ஜட்மெண்ட் சொல்லுங்க, என்னடா என்னமோ ஒண்ணும் ஒண்ணும் தெரியாத பாதையில போயிட்டே இருக்கே நீ மாட்டுக்கு அப்படின்னு கூட குழப்பம். புரியுதா? ஒண்ணும் தெரியாத பாதையில பின்னாடி யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யாரும் ஃபாலோ பண்ண பத்தி யாரும் இல்லையே, அதுவே நம்மளுக்கு பெரிய இது. இங்க எல்லாரையும் ஓயாம நம்ம என்ன பண்ணுறோம், மனத்துல வச்சுட்டு இருக்கோம், மனத்துல சுமக்கிறோம் எல்லாரையும், நண்பர்களை, சமூகத்தை, வாழ்வியலினுடைய அளவிடுதல்கள்ல, எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணத்திலையும், எல்லா அளவிடுதல்களையும் உள்ள உறவுகளாகவும் பொருட்களாகவும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாப்பா மூவ் பண்ணிட்டு இருக்குன்னு